மாவட்ட செயலாளர் கொடுத்த தொல்லை காரணமா திமுக எம்எல்ஏ பூங்கோதை ஆலடி அருணா என்பவர் தற்கொலைக்கு முயன்றதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாதன் இவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தரப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது. இது மட்டும் இல்லாம எம்எல்ஏ பூங்கோதை ஆலடி அருணா தூத்துக்குடி எம்பி கனிமொழியின் ஆதரவாளர் என கூறப்படுகிறது. முக்கியமா ஒரு கூட்டத்துல சிவ பத்மநாதன் கோஷ்டியை சேர்ந்த சிவன் பாண்டியன் என்பவர் கண்டபடி ஏசியதாலும் தாக்கியதாலும் அவமானப்பட்ட எம்எல்ஏ பூங்கோதை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்பகுதி மக்களிடையே எழுந்திருக்கு. முக்கியமா இந்த கூட்டத்துல கலந்து கொள்ள வந்த பெண் எம்எல்ஏக்கு உட்கார நாற்காலி கொடுக்கப்படாமல் அவரை வெளியே போக சொல்லிய மாவட்ட செயலாளரின் அடியாட்கள் கூச்சல் விட்டதாக கூறப்படுகிறது. இதனால மனம் முடிந்து விட்டுவிடுங்கள் என சொல்லி பூங்கோதை வெளியே செல்லும் காட்சிகள் கதையை கூறுகின்றன. இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் சண்டைகள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. முக்கியமா திமுகவில எம்பி கனிமொழி ஓரங்கட்டப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில இந்த சண்டை காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். இது மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.